வணக்கம். இந்த வீடியோ மூலமா ட்ரேட்மார்க் அப்படின்னா என்ன, உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பெயரா என்பதை எப்படி அறியலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அந்த பிஸ்னஸ் பரிச்சயமா ஆகணும், ஃபெமிலியரா ஆகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது அந்த நிறுவனத்தினுடைய பெயர். உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர் அல்லது பிராண்ட் நேம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு பெயராக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், உங்களுடைய நிறுவனம் வளர்ச்சி அடையும் போது நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பெயரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ ஒரு நிறுவனத்திற்கு பெயர் வைக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த நிறுவனத்தினுடைய பெயர் ஏற்கனவே ட்ரேட்மார்க்கில் பதிவு செய்யப்பட்ட பெயரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். கம்பெனிஸ் இன்கார்பரேஷன் 5th அமெண்ட்மெண்ட் ரூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ட்ரேட்மார்க்கில் ஒரு பெயர் பதிவு செய்யப்பட்டு அந்த ட்ரேட்மார்க்கை பதிவு செய்தவருடைய அனுமதி இல்லாமல் அதே பெயரையோ அல்லது அதனோடு தொடர்புடைய பெயரோ உங்களுடைய நிறுவனத்தின் பெயராக நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நிறுவனத்தினுடைய பெயரை பதிவு செய்வதைத்தான் நாம் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக நீங்கள் நிறுவனத்தினுடைய பெயர், லோகோ, இமேஜ், ஷேப், சவுண்ட் மார்க் இது எல்லாத்தையுமே உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த ட்ரேட்மார்க்கில் மொத்தம் 45 கிளாஸஸ் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு ப்ராடக்டை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போது உங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரேட்மார்க்கில் என்ன கிளாஸில் வருது, தென் உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பெயரா என்பதை எப்படி அறியலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரேட்மார்க் கிளாஸஸை பற்றி தெரிந்து கொள்வதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ட்ரேட்மார்க்கில் இருக்கக்கூடிய 45 கிளாஸஸும் தென் அந்த கிளாஸஸில் இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக நீங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அப்படின்னா அதோட கிளாஸ் என்ன, காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கிளாஸ் என்ன, சர்வீஸ் பேஸ்டான பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கிளாஸ் என்ன அப்படிங்கிறத இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஜ் மூலமாக நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் என்னென்ன கிளாஸில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பெயரா என்பதை எப்படி அறியலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேட்மார்க் அப்படின்னு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸில் உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர் இல்லை அப்படின்னா உங்களுடைய பிராண்ட் நேமை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ அதில் உங்களோட நிறுவனத்தினுடைய பெயர் இல்லைனா பிராண்ட் நேமை கொடுங்க. நான் இதில் கலர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அடுத்ததாக கிளாஸ் அப்படின்னு இருக்குது. இதில் நான் இப்போ ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்கு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் என்ன கிளாஸில் வருதோ அந்த கிளாஸை கொடுக்கணும். இப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 24 வருது. கிளாஸ் 24 டெக்ஸ்டைல் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நான் 24 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நேம் அண்ட் கிளாஸை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சர்ச் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ நீங்கள் அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படிங்கிற நேமில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் என்னென்ன நேம்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். இதில் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரேட்மார்க்கும் இருக்கும், ரெஃப்யூஸ்டான ட்ரேட்மார்க்கும் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ட்ரேட்மார்க் ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆகியிருந்தது அப்படின்னா அதே நேமை உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இதன் மூலமாக உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பெயரா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ட்ரேட்மார்க் விண்ணப்பிப்பது மற்றும் ட்ரேட்மார்க் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.